வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது என்ன டாபிக் அப்படின்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். அதில் வந்து தேர்ட் ப்ரொபோர்ஷனலை பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து கொஸ்டின்ஸ் இருக்குது எக்ஸாம்ஸில் எல்லாம். தேர்ட் ப்ரொபோர்ஷனல், ஃபோர்த் ப்ரொபோர்ஷனல், மீன் ப்ரொபோர்ஷனல்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இன்றைக்கி பார்க்க போகிறது தேர்ட் ப்ரொபோர்ஷனல்ஸ். இனி அடுத்தடுத்த வீடியோவில் ஃபோர்த் ப்ரொபோர்ஷனல்ஸ், மீன் ப்ரொபோர்ஷனலை பற்றி பார்க்கலாம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். த தேர்ட் ப்ரொபோர்ஷனல் டு 0.36 அண்ட் 0.48 இஸ் கேட்டிருக்காங்க. தேர்ட் ப்ரொபோர்ஷனல் கண்டுபிடிக்கணும் 0.36 0.48. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலா எப்படின்னா, தேர்ட் ப்ரொபோர்ஷனல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா b² / ஏ, இதுதான் ஃபார்முலா. தேர்ட் ப்ரொபோர்ஷனல் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா b² / ஏ. இது வந்து ஏ, இது வந்து பி. ஓகே, இதில் வந்து பி ஸ்கொயர்னா 0.48 இன்டு 0.48 டிவைடட் பை 0.36. இந்த டேர்மை ரெண்டையும் மேலேயும் கீழேயும் நம்ம 100 மல்டிப்ளை பண்ணோம்னா 48 / 36 அப்படின்னு சேஞ்ச் ஆகும். நம்ம 100 × 100 மல்டிப்ளை பண்ணோம்னா இது கேன்சல் 1 தான். நம்ம இதோட ஃபுல் நம்பராக மாற்றுறதுக்காக அப்படி மல்டிப்ளை பண்ணுறோம். 48 / 36 ஆக்குறதுக்காக 100 மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 48 / 36 வருமா? அப்போ தான் சிம்பிளிஃபை பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 0.48 அது அப்படியே எழுதலாம். ஓகே, அப்போ இதை இனிமேல் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணால் இதை வந்து 3 டேபிள் போகும். 1 3 3 5 15 6 3 18 1 3 3 2 3 6 திருப்பி 2 டேபிளுக்கு 6 2 12 8 2 16 3 2 6 4 2 8. இப்போ 4/3. இந்த 3 இதையும் கேன்சல் பண்ணலாம். 1 3 3 0.1 3 3 6 3 18. அப்போ நம்ம மல்டிப்ளை பண்ண வேண்டிய நம்பர் 4 × 0.16. இப்போ 16 4 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 64 வரும். 2 இடம் புள்ளி தள்ளி புள்ளி இருக்கனால 2 ஸ்தான புள்ளி தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 0.64 இதான் ஆன்சர். ஏ ஆன்சர் இஸ் த கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபைண்ட் த தேர்ட் ப்ரொபோர்ஷனல் டு 9 & 12. இந்த ரெண்டு நம்பர்ஸுக்கும் தேர்ட் ப்ரொபோர்ஷனல் கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா b² / ஏ. ஓகே, இதில் வந்து இது வந்து 9 வந்து ஏ, 12 வந்து பி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ 12 × 12 / 9. மூணாவது வாய்ப்பாட்டுக்கு போவோம். 3 3 9 4 3 12. அப்போ 1 3 3 4 3 12. ஓகே, 4 4 16 ஆன்சர். பி ஆன்சர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, இது மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். எங்களோட அடுத்த வீடியோ உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணுற மாதிரி நாங்கள் போடலாம். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.